இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து அவசரமாக மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்றாம் அலகில் உள்ள மின்புறப்பாக்கியில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக நேரம் மின்சாரத்தை துண்டிக்காது நாளை மற்றும் எதிர்வரும் நாட்களுக்கான மின்சாரத்தை தனியாரிடமிருந்து பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. நாளை முதல் மீண்டும் 2 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை காட்பந்து சம்மேளனத்துக்கு இடைக்கால நிர்வாக குழு ஒன்றை நியமிப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரடசிங்க தீர்மானித்துள்ளார். 3 பேர் கொண்ட இடைக்கால நிர்வாக குழு ஒன்றை நாளைய தினம் வர்த்தமாரியில் பிரசுரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வார இறுதியில் காட்பந்து சம்மேளனம் நிர்வாக குழுவின் அதிகார காலம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஒன்று இடம்பெறும் வரையில் குறித்த காட்பந்து சம்மேளனத்தின் இடைக்கால நிர்வாக குழு நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்திற்கு எதிர்வரும் நாட்களில் சர்வதேச காட்பந்து சம்மேளனத்தினால் தடை விதிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்வர் உமர் 3ஆம் தரப்பினர் தலையீட்டினால் இந்த தடை விதிக்கக்கூடிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்வரும் 23ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்கு இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனம் தேதியை நிர்ணயித்திருந்தது. இதனால் தற்போதைய இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்தின் பதவிக்காலம் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்தின் பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பொறுப்புகளை இடைக்கால நிர்வாக குழுவுக்கு வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சின் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அவ்வாறானதொரு இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்படும் பட்சத்தில் இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்திற்கு சர்வதேச காட்பந்தாட்ட சம்மேளனத்தால் தடை விதிக்க முடியும். இதனால் தற்போது கட்டாரில் பயிற்சி பெற்று வரும் இலங்கை தேசிய காட்பந்தாட்ட அணியின் பயிற்சியிலும் அக்டோபர் 2ஆம் தேதி உஸ்பெகிஸ்தானில் ஆரம்பமாக உள்ள இலங்கை அணியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண சுற்றுப்பயணத்திலும் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்வர் உமர் தெரிவித்தார். இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஆயுள்கால நீடிப்பதற்கான செய்யப்பட்ட கெசட் பத்திரம் கடந்த 22ஆம் தேதி மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிர்வாகம் இருக்கிறதா இல்லையா என்கிற பட்சத்தில் பொது தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. விளையாட்டுத்துறை அமைச்சரினால் ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக, அவ்வாறு அமைக்கப்பட்டால் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிதிகளுக்கு இணங்க அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயம். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் கால்பந்தாட்டம் செல்லப்படும். 3வது நபரின் ஒரு வெளியீடாக கருதப்படும். கடந்த மாதம் இந்தியாவுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டது. பிரகாரம் இந்தியாவை சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் தடை விதித்திருந்தது. அதே போல் அரசாங்கத்தினோடு அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சராலோ அல்லது 3வது நபராக யாராவது தேவையில்லாத வகையில் இடையூறு ஒழிப்பது பொருந்தாத விடயம். அதனால் இலங்கையின் கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்கு சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் தடை விதிக்கும் ஒரு பாரதூரமான நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் 1-2 நாட்களில் நாங்கள் நினைக்கின்றேன் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் இலங்கையின் விளையாட்டுத்துறையை தொடர்கொண்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேலை செய்வதற்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமைகள், இலங்கையின் தேசிய அணிக்கு போட்டிகள் கலந்து கொள்ள முடியாத நிலைமைகள் போன்ற பலதரப்பட்ட நிலைமைகளுக்கு நாங்கள் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம். விதுப்பக உற்பத்தி பொருட்கள் சார்ந்த விற்பனைகள் குறைந்துள்ளதன் காரணமாக 3000க்கும் அதிகமான சிறிய அளவிலான விதுப்பகங்கள் மூடப்பட்டுள்ளதாக விதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் சடுதியான விலை உயர்வே இதற்கான காரணமாகும் என நுவரெலியா மாவட்ட விதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஃபசீர் முகமது தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் பெரும்பாலானோர் தற்போது கோதுமை மா பயன்பாட்டை தவிர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் மீன்களின் விலைகள் குறைவடைந்துள்ளன. பேலியகொடை மத்திய மீன் சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராராச்சி இதனை தெரிவித்துள்ளார். அதிகளவிலான மீன்கள் கிடைக்கப்பெறுகின்றமையே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை அறுவடைக்கான சாதாரண விலை கிடைக்காததன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்வதாக கூறிய போதிலும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான பல களஞ்சிய சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். லுணுகலை ஹாப்டன் பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 5 பெண் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிற்பகல் குறித்த தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 4 தொழிலாளர்கள் ஹாப்டன் வைத்தியசாலையிலும் மேலும் ஒருவர் பதுளை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஹப்புத்தலை தம்பைத்தன புதுக்காடு பகுதியிலிருந்து மௌசாகரை பாடசாலைக்கு சென்ற ஆசிரியை உள்ளிட்ட 3 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். அவர்கள் மூவரும் ஹப்புத்தலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்க தயாரென ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் நிறைவடைந்தவுடன் இலங்கைக்கு மேலும் நிதியுதவி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 29 தேதி அருகம்பே கடற்பகுதியில் விசிறீடு வேலை திட்டம் ஒன்றை கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல் வள முகாமைத்துவ துணைக்களம் என்பன ஏற்பாடு செய்துள்ளன. சுற்றுலா தொழில்துறை தொடர்பில் மீண்டும் சந்திப்போம் என்ற துணிப்பொருளில் உலக சுற்றுலா தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதற்கு இணையாக எதிர்வரும் 29 தேதி அருகம்பே கடலோரத்தில் கழிவுகற்றல் உள்ளிட்ட சுத்தப்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தவிர கலப்புகளை பாதுகாப்பதற்காக 2500 மரக்கன்றுகள் நாட்டப்பட உள்ளன. சட்டவிரோதமாக 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க பாளங்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கடத்த முற்பட்டு அதன் சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் பகுதியில் வைத்து அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைதானவரிடமிருந்து 1 கிலோகிராம் நிறை கொண்ட தங்க பாளங்கள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. டெமட்டகுடை தொடர்ந்து தடுப்பிடத்தில் நிறுத்தல் வரையறையை மீறி ருகுணுகுமாரி தொடர்ந்து தடம் புரண்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் கட்டிடம் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து செலுத்திய பணியாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ந்து சாரதிகள் பணியிலிருந்து விலகி இன்று பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.